பைபிள் காலேஜ் தான் இங்க பைபிள் கிளாஸ் தான் ஆமென் ஹalleluya ஒரு நல்ல தேவனா வளரே இன்னைக்கு தலைப்பு உன் வாழ்க்கை உன் நாக்கில் உன் வாழ்க்கை உன் நாக்கில் புரியுதுல நான் சொல்றது உன் வாழ்க்கை உன் நாக்கில் ஆமா நம்ம எல்லாம் உலகத்தின் படி கேள்விப்படுறதுல எப்படி உன் வாழ்க்கை உன் கையில் தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஆனா உண்மையான சத்தியம் என்ன அப்படின்னா உன் வாழ்க்கை உன் நாக்கில் உன் வாழ்க்கை உன் நாக்கில் ஹல்லேலூயா அவர் நல்ல தேவன் ஆமென் பாருங்க இப்ப நம்ம நாக்குல எப்படி நம்ம வாழ்க்கை இருக்கும் எல்லாரும் சொல்றாங்களே உன் வாழ்க்கை உன் கையில தான் உழைச்சாதான் வாழ்க்கை உழைச்சாதான் வாழ்க்கை அதனால உன் வாழ்க்கை உன் கையில தான் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வேத வார்த்தையின்படி ஜீவனுள்ள வார்த்தையின்படி உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிற காரியத்தை நான் இப்பொழுது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் கவனமா கவனிங்க உன் வாழ்க்கை உன் நாக்கில் எங்க சொல்லுங்க பாருங்க என் வாழ்க்கை சொல்லுங்க என் வாழ்க்கை என் நாக்கில் என் வாழ்க்கை என் நாக்குல தான் இருக்கு ஆமா பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க உங்க வாழ்க்கை உங்க நாக்குல தான் இருக்கு ஆமா அண்ணாச்சு பார்த்து சொல்லுங்க உங்க வாழ்க்கை உங்க நாக்குல தான் இருக்கு ஆமா அல்லேலூயா அல்லேலூயா உண்மையிலே அதுதான் நம்ம வாழ்க்கை நம்ம நாக்குல தான் இருக்கு அதை மறந்துடாதீங்க சரி இப்ப நம்ம அதைத்தான் இப்ப தியானிக்க போறோம் கர்த்தர் நல்லவராக நம்மோடு இருக்கிறார் ஹல்லேலூயா சரி இப்ப நாக்கு எதுக்கெல்லாம் ஒப்பிட்டு வசனம் சொல்லுகிறது எடுத்துக்கங்க யாக்கோபு புஸ்தகம் பைபிள் கையில வச்சிருக்கிறவங்க யாக்கோபு என்கிற நிருபம் இருக்கு அதை திறந்துக்கங்க அதுலதான் அவ்வளவு ரகசியங்கள் இருக்கு அதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்லி அப்படியே கொண்டு போறேன் யாக்கோபு மூணாம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டீங்களா எடுத்துக்கிட்டு நானே வாசிக்கிறேன் என் சகோதரரே அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாது இருப்பீர்களாக எடுத்தோடனே முதல் எடுத்தோடனே யாருக்கு அங்க செக் வைக்கிறாங்கன்னா போதகர்களுக்கு தான் இப்ப நான் பேசிட்டு இருக்க பாத்தீங்களா என்ன மாதிரி ஆளுகளுக்கு தான் சொல்லுது அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாது இருப்பீர்களாக அப்படின்னா என்ன அப்படின்னா நாக்க வச்சு எதை பேசணுமோ அதை பேசுனியனா ஆக்கின இல்ல பேசக்கூடாத பேசுனியனா பேசுற உனக்கு தான் முதல் ஆக்கின வரும்னு சொல்லுது அல்லேலூயா அவர் நல்ல தெய்வம் ஆமே நல்ல கவனிங்க அப்ப நல்லா பாத்துக்கிட்ட அப்படின்னு ரெண்டாவது வசனம் வாசிக்கிறேன் நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது இப்ப இந்த நாக்க குறித்து தெளிவா சொல்லு பாருங்க பாருங்கள் மூணாவது வசனம் படிக்கிறேன் பாருங்கள் குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் வழிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம் குதிரை கடிவாளம் தெரியுதா இந்த பேப்பர் அது மறைக்குதா தெரியுதுங்களா பாருங்க குதிரை கடிவாளம் போட்டிருக்கான் அந்த கடிவாளம் பாருங்க கடிவாளம்னா அந்த இருக்கு பாருங்க அந்த வார் மாதிரி போட்டு கையில பிடிக்கிற மாதிரி இப்படியே இந்த கூட ஒரு வார் போகுது பாத்தீங்களா அந்த செட்டுக்கு பேர் தான் கடிவாளம் அந்த கடிவாளத்தை எந்த பக்கம் திருப்பினாலும் குதிரை என்ன பண்ணும் திரும்பும் குதிரையை பாத்திருக்கீங்களா குதிரை ஓட்டுறத பாத்திருக்கீங்களா அந்த கடிவாளத்தை எங்கிட்டு திருப்புறமோ அங்கிட்டு திருப்பும் அப்ப அவ்வளோ பெரிய குதிரை அந்த குதிரை முழுவதையும் தம்மா துண்டு கடிவாளம் என்ன பண்ணும் திருப்போம் லெப்டா ரைட்டா எந்த பக்கம் திருப்பணுமோ திருப்போம் அது போலதான் நாக்கு நாக்கு நம்மளையே திருப்போம் எந்த பக்கம் சுடுகாடு பக்கமும் திருப்போம் பரலோக பக்கமும் திருப்போம் நரகத்து பக்கமும் திருப்போம் பரலோக பக்கமும் திருப்போம் ஏழை பக்கம் ஏழையாவும் திருப்போம் பணக்காரனாவும் திருப்போம் திருப்புறதுக்கு எதுக்கு அதிகாரம் இருக்கு நாக்கு பாருங்க அடுத்து பாருங்க இந்த நாக்கு கப்பல் இருக்கும் சுக்கானுக்கு ஒப்பிடப்படுகிறது பாருங்க அதையும் வாசிக்கிற பாருங்களேன் நாலாவது வசனம் மூணாவது அதிகாரம் நாலாவது வசனம் யாக்கோபன் கப்பல்களையும் பாருங்கள் அவைகள் மகா பெரியவர்களாக இருந்தாலும் கடும் காற்றுகளால் அழிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும் அவ்வளோ பெரிய கப்பல் அடிக்கிற புயல் காத்து கொந்தளிக்கிற கடல்ல கூட அவ்வளோ பெரிய கப்பலை சின்னோண்டு ரொம்ப சின்னோண்டு அந்த துடுப்பு அதை என்ன தெளிவா சொன்னா துடுப்பு துடுப்பை தான் சுக்கான் அப்படின்னு சொல்றாங்க மேல ஒரு சின்ன படம் கொடுக்க பாருங்க ரவுண்டா அது வந்து ஸ்டேரிங்க ஸ்டேரிங்க என்னதான் திருப்பினாலும் கீழே அந்த துடுப்பு திரும்பும்
சின்ன துடுப்பு, அந்த துடுப்பை வச்சுதான் கப்பலே திரும்புமா, புரியுதுங்களா? அப்ப எவ்வளோ பெரிய விஷயத்தையும் ஈஸியா வலதுபுறம் இடதுபுறம் திருப்பக்கூடிய வல்லமை இந்த சுக்கானுக்கு இருப்பது போல, அதே போல நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய நல்லதும் கெட்டதும் இடது கெட்டது வேணுமா நல்லது வேணுமான திருப்பக்கூடிய அதிகாரம் நாவுக்கு உண்டு. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க, நாக்கு அவ்வளவு பவர்ஃபுல், நாக்கு ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கை யார்கிட்ட இருக்கு? நிறைய பேர் சொல்லாம என் வாழ்க்கை எல்லாம் என் புருஷன் தான், என் வாழ்க்கை எல்லாம் என் பொண்டாட்டி தான், என் வாழ்க்கை எல்லாம் என் நண்பன் தான், என் உயிர் நண்பன், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இல்ல இல்ல, உங்க வாழ்க்கை உங்க நாக்குல தான் இருக்கு. உங்க வாழ்க்கை எங்க இருக்கு? நாக்குல தான் இருக்கு. அடுத்து பாருங்க, இந்த நாக்கு பயங்கரமா வேலை செய்யுமா, அதையும் படிக்கிறோம் பாருங்களேன். அப்படியே நாவானது சிறிய அவயமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள்.